ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா என்ன அது எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அது எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது இம்ப்ராப்பராக கொடுத்தா எப்படி மிக்சாக மாத்துறது எல்லாத்தையும் பார்க்கலாம் முதல்ல ஃப்ராக்ஷனாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக ஃப்ராக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது இல்லை ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம இப்போ ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம சாப்பிட்ருவோம் அப்ப நம்ம எவ்வளோ போர்ஷன் சாப்பிட்ருக்கோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் ரெண்டா கட் பண்ண அதில் ஒரு போர்ஷனாக நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை வந்து ஒன் பை டூ அப்படின்ற பிராக்ஷன்ல சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி நான் வந்து நாலு கட் பண்ணிட்டேன் நான் அதில் வந்து ரெண்டு போர்ஷன் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா மொத்தமாக நான் நாலு பீஸ் கட் பண்ண அதில் ரெண்டை நான் சாப்பிட்டுட்டேன் அப்போ அதை டூ பை ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே கேக்கை வந்து நாலா கட் பண்ண மாதிரி நம்மளால் எட்டாக கூட கட் பண்ண முடியும் எட்டு பீஸா கட் பண்ணி திருப்பியும் நாலு பீஸ சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்லாத்துலேயுமே நான் சாப்பிட்ட ஃப்ராக்ஷன் வந்து சேம் தான் பாதி கேக்க தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆக்சுவலாக எட்டு பீஸா கட் பண்ணி நான் நால சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாமே ஃப்ராக்ஷன் தான் இது எல்லாமே ஆக்சுவலா ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேக்கு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஏன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் தான் ஜாஸ்தியாக சாப்பிட்டு இருக்கோம் அப்போ ஒன் பை டூ டூ பை ஃபோர் ஃபோர் பை எயிட் எல்லாமே வந்து சேம் தான் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் போர்ஷன் பாருங்க எல்லாத்துக்குமே டீனாமினேட்டர் தான் பெருசா இருக்கு நியூமரேட்டர் தான் சின்னதா இருக்கு மேல இருக்கிற டேமுக்கு பேர் தான் வந்து நியூமரேட்டர் கீழே இருக்கிற டேம் பேர் தான் வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க இதான் பகுதி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இப்போ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா என்ன ப்ராப்பர் ப்ராப்பர்ஷனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ இந்த மேல சொல்லியிருக்க டயக்ராம் எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ கொஸ்டின்ல ஒரு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நீ வந்து ஃபிராக்ஷன்ல ஒரு டயக்ராம் போடு த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு இருந்தது இதை வந்து ஒரு டயக்ராம் மூலமாக நீ ரெப்ரஸன் பண்ணு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக சர்க்கிள் தான் போகணும்னு அவசியம் இல்லை ஒரு பாக்ஸ் கூட போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பாக்ஸ் போட்டுட்டு மேலே எத்தனை போர்ஷனுக்கு வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க மூணு போர்ஷன் தான் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ முதல் மூணு பாக்ஸுக்கு மட்டும் இப்படி என்ன பண்ணிடலாம் கலர் பண்ணிடலாம் அப்போ இதில் வந்து அஞ்சு போர்ஷன் இருந்தது அதுல வந்து மூணு போர்ஷன் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்றதான் அர்த்தம் இதை நம்மளால ஈஸியா பண்ண முடியும் ஏன்னா இதோட டினாமினேட்டர் பெருசு கீழே இருக்கிற போர்ஷனுக்கு மேல இருக்க போர்ஷனை வந்து என்ன பண்ணுங்க கலர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கொஸ்டினை என்ன பாருங்களேன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை இப்போ பை த்ரீன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல என்ன பண்ணுவீங்க ஃபைவ் பை த்ரீயா த்ரீல எப்படி ஃபைவ் போர்ஷன் எடுக்கிறது எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரெப்ரஸன்ட் பண்ண போறோம் அதாவது எப்பவுமே நியூமரேட்டர் தான் உள்ள எழுதணும் டினாமினேட்டர் தான் வெளியில எழுதணும் எழுதிட்டு டிவைட் பண்ணி பார்க்குறோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒன் டைம் குள்ளே த்ரீ இருக்குது இப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ இங்கே ரிமைண்டர் டூ அப்படின்னு போட்டுடலாம் இதில் கிடைச்சதில் இந்த மேலே கிடைச்சது நம்பருக்கு பேர் தான் வந்து கோஷன் கடைசியாக வந்ததுக்கு பேர் தான் ரிமைண்டர் இதை டிவைட் பண்ண ஒரு பேர் தான் வந்து டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவுமே வந்து ஒரு டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ வரல வேற நம்பர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம உங்களை மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் எழுதலாம் கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுறது தான் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனோட பேசிக் இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒன் கோஷன்லயும் டூ ரிமைண்டர்லையும் டிவைசர்ல த்ரீயும் கிடைச்சிருக்கா அப்போ ஒன் டூ பை த்ரீ அப்படின்னு அர்த்தம் ஒன் டூ பை த்ரீயும் ஃபைவ் பை த்ரீயும் ஸோ ஒன்று தான் ஒன்னுன்னா ஒரு முழு சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம் இந்த டூ பை த்ரீன்றது உங்களோட ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்தது அப்போ இதோட டயக்ராம் எப்படி எழுதணும் தெரியுமா இப்போ இந்த ஃபைவ் பை த்ரீன்றத ஃப்ராக்ஷனில் சொல்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் சொல்லிடணும் நம்ம எந்த எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு க்ளோஸ் ஷேப் போடுங்க டூ பை த்ரீ அப்படின்றதுக்கு ஒரு சர்க்கிளை இப்படி மூணாக பிரிச்சுட்டு அதில் ரெண்டு போர்ஷன் ஷேடட் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுதான் ஃபைவ் பை த்ரீன்ற டயக்ராம் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோ ஒரு டூ பை த்ரீ டயக்ராமும் இது இப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் இதை இன்னும் கூட ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபைவ் பை த்ரீன்ற டேர்ம் இருக்கு இல்லையா இந்த த்ரீயை இங்கே கீழே த்ரீ இருக்கிறதுனால ஃபைவை வந்து த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற த்ரீ இருக்குல்லையா அது இவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக எடுத்துக்கலாம் த்ரீ பை த்ரீ அப்படின்றது தான் ஒன்னாக இருக்கும் டூ பை த்ரீன்றது இங்கே இருக்குது ஒன்னுன்றதுக்கு ஒரு கம்ப்ளீட்ஸாக இருக்குல்லையே அதாவது த்ரீல த்ரீ போர்ஷனாக டிவைட் பண்ணி த்ரீயும் ஷேடட் அப்படின்னு அர்த்தம் இந்த டூ பை த்ரீக்கு இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் அப்போ எந்த ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்தாலும் அது இம்ப்ராப்பராகவும் எந்த ஒரு இம்ப்ராப்பரையும் நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாக மாற்ற முடியும் இப்போ நம்ம முதல்ல கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மிக்சாக எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கிட்டோம் ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது இப்போ இதே கொஸ்டின்லேயே பாருங்கள் இப்போ ஒன் டூ பை த்ரீ அப்படின்ற டேர்ம் இருக்குது இதை வந்து மிக்ஸ்டு இது ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இது இம்ப்ராப்பராக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேருந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கணும் வந்த ஆன்சரோடு இங்கே மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணிடணும் அப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைனு எழுதிக்கலாம் டினாமினேட்டரில் இங்கே என்ன டிவைசர் இருக்கோ அதே தான் எழுதணும் ஃபைவ் பை த்ரீ நம்ம ஃபைவ் பை த்ரீ மிக்சட்டில் மாற்றி தான் ஒன் டூ பை த்ரீ கடிச்சது இப்போ ஒன் பை ஒன் டூ பை த்ரீயை வந்து இம்ப்ராப்பராக மாற்றுறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் குட்டியாக சொல்லி தருவாங்க இதை இப்படியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ண இப்போ இது ஒன் டூ பை த்ரீ அப்படின்றத வந்து நம்ம ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ அப்படின்னு யோசிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளும் ஒரு டூ பை த்ரீ இருக்கிறதா இருக்கும் இங்கே டினாமினேட்டரில் த்ரீ இருக்கிறதுனால இந்த ஹோல் பார்ட் இருக்கிற ஒன்னுன்ற நம்பரை த்ரீ பை த்ரீன்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் டூ பை த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் எப்போவுமே ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஆட் பண்ண முடியும் அப்போ வந்து த்ரீ ப்ளஸ் டூ டினாமினேட்டரில் ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீயை காமனாக எடுத்துகிட்டு ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணியும் நம்ம மாற்றலாம் இல்லை இந்த மாதிரி ஹோல் பார்ட் எடுத்து ஆட் பண்ணியும் மாற்ற முடியும் இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் அப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம் அடிஷன் அப்ட்ராக்ஷன் ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ரூல் தான் முதல்ல மிக்சாக கொடுத்துருக்க கொஸ்டினை இம்ப்ராப்பராக மாற்றணும் ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ பண்ணால் நமக்கு ஃபோர்டீன் கிடைக்கும் அப்போ இது ஃபோர்டீன் பை த்ரீ இங்கே சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் பண்ணால் நைன்டீன் கிடைக்கும் அப்போ இது நைன்டீன் பை த்ரீ ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் சேமாக இருந்தால் தான் செம்மை கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீயை காமனாக எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்க ஃபோர்டீனும் இந்த நைன்டீனும் ஆட் ஆகிடும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 33 த்ரீ கிடைக்குது by பை இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் இப்படி கேன்சல் பண்ணி 11 ஆன்சர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சப்ட்ராக்ஷன் இப்போ பாருங்களா இது ஒன் 4 ஜார் ஃபோர் ஃபோர் டூ பண்ணால் நமக்கு 6 வரும் இங்கே கீழே ஃபோர் இருக்கிறதுனால ஃபோர் இங்கே ஒன் எயிட் 8 எயிட் 7 செவனை பண்ணால் கிடைக்கும் பை எய்ட் இங்கே ஃபோர் இருக்கு இங்கே எயிட் இருக்கு இல்லையா அப்போ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ண முடியாது ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணவே முடியாது அதனால என்ன பண்ணணும்னா ஃபோருக்கும் எய்ட்டுக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும் எல்சிஎம் ஃபோர் அண்ட் எய்ட் ஃபோரும் எயிட்டுக்கும் காமன் வந்து ஃபோர் டேபிள்ஸ் இருக்கிறதுனால அதோடய பிக் நம்பர் தான் எல்சிஎம்மில் வரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மேம் நான் இப்படி தான் போட்டு நான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கேனா நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதே ஆன்சர் தான் வரும் எல்சிஎம் ஹெச்எஃப் ட்ரிக் கூட நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கலாம் இப்படி எழுதுங்க ஸோ திருப்பி இப்படி பண்ணிட்டோன்னா இங்கே வர எல்லா நம்பர்ஸும் மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது டூ 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 மல்டிபிள் பண்ணால் எயிட் கிடைக்குது அப்போ எல்சிஎம் வந்து எயிட் தான் அப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் எயிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இங்கே இன்ட்டு டூ பண்ணா எயிட் வரும் அப்போ மேலேயும் இன்ட்டு டூ பண்ணிக்கலாம் இங்கே ஆல்ரெடி எயிட் இருக்கிறதுனால இது கூட எந்த மல்டிபிளிகேஷனும் நம்ம பண்ண தேவையில்லை சிக்ஸ் டூ ஜார் டுவெல் இங்கே ஃபோர் டூ ஜார் எயிட் இங்கே ஃபிஃப்டீன் பை எயிட் ஆல்ரெடி இருக்கு ரெண்டுத்துக்கும் எயிட் எயிட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு எயிட்டை காமனாக எடுத்துட்டு டுவெல் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு பண்ணணும் டுவெலில் ஃபிஃப்டீன் மைனஸ் பண்ணால் மைனஸ் த்ரீ கிடைக்கும் பிக் நம்பரோட சைன் தான் எடுக்கணும் ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்ல இருந்தால் மைனஸ் தான் பண்ணணும் அப்போ மைனஸ் த்ரீ பை எயிட்ன்றதை உங்களோட கரெக்டான ஆன்சர் இதே மல்டிபிள் பண்ண சொன்னாங்கனாலும் இம்ப்ராப்பராக மாற்றி தான் ஆகணும் ஃபோர் த்ரீஸ் ஆ டுவல் டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீன் பை த்ரீ கிடைக்கும் இங்கே மல்டிபிள் பை டூ ஃபோர் ஜார் எயிட் எயிட் பிளஸ் ஒன் நைன் பை டூ கிடைக்குது இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வந்தால் டினாமினேட்டர்ல என்ன இருக்குது இந்த சேம் நம்பரை மாற்றணும் எந்த அவசியமும் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக கீழே மேலேயும் ஒரே டேபிள்ஸில் வந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ ஒன் சார் த்ரீ இது வந்து த்ரீ த்ரீ ஜார் நைன் ஒன்று கீழே இருக்கணும் ஒரு நம்பர் மேலே இருக்கணும் அப்போ தான் கட் பண்ண முடியும் நம்மளால் இங்கே டூ இருக்கு இங்கே ஃபோர்ட்டின்னு இருக்கு ரெண்டுமே டூ டேபிளில் வரும் டூ ஒன் சார் டூ செவன் ஜார்னு கேன்சல் பண்ணிக்கலாம் மேலே செவனும் த்ரீயும் பெண்டிங் இருக்கு அப்போ செவன் த்ரீ சார் 21, ஒன் கீழ ஒன் ஒன் சார் ஒன் தான் அவங்களோட கரெக்டான ஆன்சர் டிவிஷன்ல பாருங்க டூ ஃபோர் சார் எயிட் பண்ணா டூ கிடைக்கிது டிவைட் பை ஒன் எயிட் சார் எயிட் எயிட் செவன் பண்ணா ஃபிஃப்டீன் பை எய்ட்னு வரும் டிவிஷனை வச்சுட்டு செம்ம ப்ரொசீட் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் அப்படியே எழுதிட்டு டிவிஷனை மல்டிபிள்க்கு மாண்டாவது இருக்கிற டேர்ம் கண்டிப்பா ரெசி மாறிடும் அப்படி அப்புறம் மல்டிபிளிகேஷன் பண்ண வேண்டியது ஒன் டைம் இது உங்களோட ஃபோர் டைம்ஸ் கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது கேன்சலேஷன் பாசிபிள் இருந்தால் கேன்சல் பண்ணணும் இல்லை வேறு எதுவுமே கேன்சல் ஆகுதுன்னா யூஸ்வல் மல்டிபிள் பண்ணிடலாம் இப்போ சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோருக்கு இல்லை ஒன் ஃபிஃப்டின் சார் ஃபிஃப்டின் எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்